ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிச்சு போட்ட கோழி எப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறையா பேர் ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் ஃபஸ்ட்டு மெனுவில் தேடுறது பிச்சு போட்ட கோழி தான் ஸோ அதை வீட்டில் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு அறநூறு கிராம் சிக்கன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் அதை ப்ரெஷர் குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் தூள் போட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போயே ஆட் பண்ணுறோம் தண்ணி வந்து இரநூத்தம்பது எம்எல் ஆட் பண்ணுறோம் சிக்கன் அளவு விட கம்மி அளவாக தான் இருக்கணும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு அஞ்சு விசில் விசிலுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நிறையா சேர்க்காதீங்க அளவாகவே சேருங்க ஸோ இப்போ பாருங்கள் சிக்கன் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இந்த எல்லாம் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எடுத்து தான் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிக்க போகிறோம் ஸோ அதனால் இப்போ தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணியையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும் போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே வந்து பிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப குக் பண்ணும் போது வதக்கும் போது அது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுங்களாகவே வந்து பிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சிக்கன் வாக்கில் தான் பிச்சு வச்சுருக்கோம் அதோட நாலு பச்சை மிளகாயையும் சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அதோட ஒரு குட்டி தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகு மிளகு பவுடர் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலா சாமானோட பச்சை வடக்கு அந் அந்த ரா ஸ்மெல் வந்து போகும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இவ நல்லா கரண்டி அடியில் கொடுத்து நல்லா பெரட்டி விடுங்க இல்லைன்னா சிக்கன் உடஞ்சிரும் ஏன்னா நம்ம வந்து சிக்கன் ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு ஸோ இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால அந்த கருவாப்பிலையோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்மெல்லும் கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போவே வந்து நல்லா பாதி இது நல்லா வந்துடுச்சு ஸோ இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் குக் பண்ண தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணா நறுக்கி அதையும் வந்து இந்த சிக்கனோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் வா தண்ணிலாம் நல்லா ட்ரைனாகி சிக்கனும் நல்லா ஆகி வந்திருக்கு நல்லா சூப்பாக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து இன்னும் மேலாக இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பிச்சு கோழி ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டா சால்னாக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இது சும்மாவே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ப்ளைன் ரைஸ் ரசம் சாதம் கர்ட் ரைஸ் எந்த வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸோட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்